Hello guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்பவே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் பிரைட்டன் ஆக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாகிங்காக இருந்துச்சுன்னா அதை டைட்டன் பண்ணுறதுக்குமான ஒரு நேச்சுரல் ஃபேஸ் பேக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் தான். இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதில் அதிகமாக விட்டமின் சி இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்து கொலஜன் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து கொலஜன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நம்ம ஸ்கின் வந்து சாகிங் ஆகுறதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த கொலஜன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கொலஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆன டர்ட் அதுக்கப்புறம் நம்ம போர்ஸில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் கூலிங் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல ஏதாவது சன்பர்ன்ஸ் அப்புறம் வந்து ஹீட்னால நிறையா பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் பேக்குக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ரா மில்க் தான். காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலில் வந்து அதிகமான லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மில்க் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த மில்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரா மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். இது கூட வந்து நான் காய்ச்சாத பால் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து இது கூட ரா மில்க் ஆட் பண்ணியாச்சு. தேர்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஹனி தான். ஹனி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கின்ல வந்து ஆக்னேஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹனி எப்பயுமே நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ தரத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ண போறோம். நான் வந்து இந்த அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது கூட எல்லா இன்கிரீடியன்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸ் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து க்ளீனாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரா மில்கை வச்சு நல்லா உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பேக்கை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்ல விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்படின்றது வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணி 2 நாள் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கோட எஃபெக்டிவ்னஸ் நமக்கு தெரியும். ஸோ ரெகுலர் யூஸில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்ல அது செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஸ்கின்னை வந்து சரி பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்.